அன்பிற்கும் மரியாதைக்குரிய கடத்தல் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் அருமை தம்பி முரளி ராமநாராயணன் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் எழிலன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து சகோதர வாழ்த்திய அருமை நண்பர்கள், வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி, கடத்தல் படம் நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இறைவன் அருள் இருப்பதை விட மக்களின் ஆசி வேண்டும். திரையரங்கை நோக்கி அவர்கள் வர வேண்டும். இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது அதில் ஒரு சின்ன சக்தி இருந்தது, ஈர்ப்பு சக்தி இருந்தது. ஆகவே இது வெற்றி பெறும். படத்தின் தயாரிப்பாளர் வரவை பெறுவார், இயக்குனர் அடுத்த படம் தயாரிக்க இயக்குகிற வாய்ப்பை பெறுவார். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் பேருரை ஆற்றினார். ஆரம்பத்திலே அவர் பேசியதை பார்க்கிற போது ஐஸ்வர்யா கடத்தப்படுவாரோ என்று கூட நான் நினைத்தேன். ஏனால் ஒரு பகுதி ஐஸ்வர்யா பற்றி இருந்தது. என்னை எதற்கு அந்த ஐஸ்வர்யாவோடு இணைத்தார் என்ற எண்ணம் புரியவில்லை. நான் எழில்கிட்ட கேட்டேன், என்ன எதுக்கு அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன நினைக்கிறார்னு. அந்த பெண் ஒரு அழகிய தமிழ் மகள், நல்ல தமிழ். இந்த இடையில ஓகேகே இங்கிலீஷ்லாம் கலக்காத, ஏன்னா நீ தூய தமிழ் பெண், நல்லா பேசுகிற, அழகாக பேசுகிற, தமிழோடு இரு, தமிழ் தாய் உன்னை காப்பாற்றுவாள். வேண்டாம், நம்ம இங்கிலீஷ் கலக்க வேண்டாம், நல்லா பேசுகிற, தமிழ் அழகாக பேசுகிற, அந்த அழகு தமிழ் உன்னையும் வாழ வைக்கும். என்ன ஏன்னா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன நினச்சதால. அதனால் அது கொஞ்சம் இப்படி விட்டன்னு வச்சுங்க, அது விலகிடும். நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், நமக்கென்று பேதங்கள் வேண்டாம். என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கை மாறி ஒரு சாதிய பிரச்சனை, முக்கியமான விஷயந்தான், வேண்டாங்கிறார். அவர் பேச்சில் மொத்தம் என்னென்னா, நம் சாதி வேண்டாம், சாதிக்க வேண்டும். சாதிகள் வேணுமா? வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ உறவை, சாதி உறவை வீட்டுக்குள் வைத்துக் கொள்வோம். வெளியில் தமிழனாய் இருப்போம், இந்தியனாய் வளர்வோம். நமக்கு தமிழ் முக்கியம், தமிழ் தாய் தான் நம்ம ஒட்டுமொத்த தாய், இந்திய தேசம் நம் தேசம். ஆகவே ஏதோ சில டைரக்டர்கள் அவர்கள் ஏற்பட்ட வலி அல்ல, அவர்கள் சமுதாயம் பட்ட பாடு என்னமோ அவர் ஆங்கிள் எடுத்து போகிறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் அது அதில் பேர சொன்னது கூட உங்கள் வலியை சொல்லுங்கள், ஆனால் அடுத்தவர்களுக்கு வலிக்கிற மாதிரி சொல்லாதீங்க. வேறொரு சமுதாயம் அதில் பாதிக்கக்கூடாது. இப்போ என் கருத்து என்னென்னா, நம்ம பழசாவே பேசிட்டு கஷ்டப்பட்டோம் 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 பட்டோம் பட்டாங்க. அந்த சாதிய பிரச்சனை கொடுமைகளை பல சமூகங்கள் அனுபவித்தன. ஆனால் இப்போ 75 ஆண்டு சுதந்திரத்தில் பல பேர் முன்னேறிட்டாங்க, 75% முன்னேறி இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து, அண்ணா காலம், முத்தமிழ் அறிஞர் காலம், எம்ஜிஆர் காலம், ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல சலுகைகள் கொடுத்து அவர்களாம் வளர்த்துருக்காங்க. டாக்டரா இன்ஜினியரா பல பேர் இருக்காங்க, பல உயர் ஜாதிக்காரெல்லாம் அவங்க கீழே வேலை பார்க்குறாங்க. நாடு ரொம்ப முன்னேறிச்சு. சும்மா நம்ம பழங்கதையை நம்ம பேசிகிட்டு கூடாது. பட் என் கருத்து என்னென்னா, இன்னும் ஒரு 25-30% மக்கள் குக்கிராமங்களில் இன்னும் அடிமையாக தான் இருக்காங்க. உண்மை வரணும், அவங்க எழணும். அம்பேத்கர் எவ்வளோ பெரிய பாடுபட்டார். அம்பேத்கர் ஒன்று சாதாரணமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயருக்கு ஈக்குவலாக உட்கார்ந்தார் ஒரு அம்பேத்கர்.
ஐயர் உயர்ந்தன்னா ஒரு அம்பேத்கர் போக்கா இருந்தார்னா அவரை தூக்கி ஆற நேரத்தில் அவர் உயர்ச்சி, அவர் படிப்பு, அவர் போராட்டம், அவர் அனுபவித்த சித்திரவதைகள், அவமானங்கள் அவரை கொண்டு போய் உலகத்தில் சிறந்த தலைவராக உருவாக்கியது. இப்போ நம்ம என்னென்னா அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய சலுகை தராங்க. படிக்க பணமே வேண்டாம் அவங்களுக்கெல்லாம், உன் முயற்சி எடுத்து நீ படித்தா போதும். அதை சமுதாய தலைவர்கள் அவர்களை ஊக்குவிக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், படி படி முன்னேறு, தடையாக இருந்தால் போராடு, அம்பேத்கர் வழிநட இல்லை காந்தி வழிநட, காமராஜ் வழிநட. ஏன் டாக்டர் கலைஞர் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டாரா தலைவரா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக தியாகம் செய்த தலைவர்கள் அந்த வழியை காட்டுவோம் ஆக என்பதை அவர் நம்ம பேரரசு ஒரு சப்ஜெக்ட் வந்ததால் பொதுவாக நம்ம யாருக்கும் விரோதி கிடையாது, நாமே உதவி பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறேன், என் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ஏழை, அப்பா இல்லைன்னா அப்புறம் பிற்பட்ட சாதி என்று சொல்கிற வர்றாங்க பாருங்கள், எனக்கு அவங்களாம் பிற்பட்டவங்களோ இல்லை பட்டியலந்தோ தலித்தா நான் நினைக்கல, என் சகோதரன், எல்லாமே மனிதம் நிறைந்தால் போதும், சாதிகள் அங்கே வராது, மனிதம் இருக்க வேண்டும், மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம், இந்த மூன்றும் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மனிதம் நிறைந்தவன், அவன் மற்றவரால் போற்றப்படுவான், பிறரை வாழ்த்துவான், வளர்ப்பான். ஆக அந்த நிலை உருவாக வேண்டும். நமக்குள்ள வேறுபாடு இருக்கிறது, மத கலவரம், ஜாதி கலவரம். கோயிலுக்குள்ள போனா என்ன சார், தா அந்த தெய்வமா பிரிக்குது உன்னை, நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எந்த தெய்வம் பிரிச்சது? நாட்டில் நடக்க தான் செய்து இப்போ சில இடங்களில், ஆனால் சினிமா ஒண்டிதான், சினிமா திரையரங்கம் ஒண்டிதான், சாதியை பார்ப்பதில்லை, டிக்கெட்டை தான் பார்க்குறான். 100 ரூபா டிக்கெட்டா, 150 ரூபா டிக்கெட்டா, பெரிய ஹீரோக்கள்னால் 500 ரூபா டிக்கெட்டா, 1000 ரூபா டிக்கெட்டா, ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் இதை செய்வோன்ற 1000 ரூபா டிக்கெட்டு உன் படத்துக்கு விற்கிறாங்களோ அதை சொல்ல, விற்காத, 1000 ரூபா விற்காத, கவர்மெண்ட் என்ன வகுத்ததோ அந்த டிக்கெட்டை வாங்கு என்று சொல்லுங்களேன். சமுதாயம் என்ன பண்ண போகிறீங்க அரசியலில் வந்து? 500-1000 ரூபா டிக்கெட் வாங்குறதே தடுக்க உங்களால் முடியல, அப்புறம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா டிக்கெட்டுக்கு பணம் 1000 ரூபா கொடுக்குறாங்க சார், அங்கேயே ஆரம்பிக்குத, அது ஓட்டம் நமக்கு என்னதுக்கு, அது வேண்டாம் நமக்கு. அவர் நடிக்கணும், இப்போ ஏதோ 4 நாளாக விஜய் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாருன்னு, வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லை, இப்போ என்ன 45-50 வயசு இருக்குமா தம்பி? 49. பேரரசுக்கு தெரியும், 2 படம் அவர் படம் பண்ணியிருக்கார், சக்ஸஸ்ஃபுல் பிக்சர். ஆனால் அவர் இன்னும் நடிக்கலாம், நல்ல நடிகர் நம் தமிழர், இன்னும் நடிக்கணும், அரசியலும் பண்ணட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டால் வளரட்டும், இல்லைன்னா மக்கள் சொல்லட்டும் அந்த தீர்ப்பெல்லாம், நாம் யாரும் அதை தடுக்க முடியாது என்று சொல்லி. மத்திய அரசு சினிமாவுக்கு இன்னும் நிறைய செய்யணும், மாநில அரசு சில திட்டங்களை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கம், பெப்சி தொழிலாளர்கள், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாத்தையும் அணைச்சி ஒரு குழு அமைச்சு சினிமாவை, இன்னும் இப்போ இருக்கிற கேடுகள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சில நடவடிக்கைகளை இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல ஸ்ட்ரிக்டாக நான் வரவேற்கிறேன். படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, சிறு முதலீட்டு படங்களை அதற்கும் சில திட்டங்கள் வகுத்து செய்து வருகிறார்கள், அதை நான் பாராட்டுகிறேன். அரசாங்கம் துணை நிற்கணும், தியேட்டர்கள் கிடைக்கணும், சின்ன படங்களுக்கு இந்த 100-150 டிக்கெட்டு வேண்டாம், சின்ன படங்களுக்கு 40 ரூபா, 60 ரூபா, 80-100 வசதி உள்ள 100 ரூபா கொடுத்து பார்க்கட்டும். சின்ன படங்களுக்கு ஏழைகள் தியேட்டருக்கு வரணும், ஏழைகள் குடும்பத்தோடு. இப்போ சார், இப்போ ஒரு தியேட்டரில் படம் பார்க்க வந்தால் 1500-2000 ரூபா இல்லாமல் 4 பேர் படம் பார்க்க முடியாது, அதுவும் பாப்கார்ன் டிக்கெட் விலை 150-200 ரூபான்னு வச்சுங்க, பாப்கார்ன் என்ன விலை தெரியுமா? 250 தான். என்ன கொடுமை இது! இதையெல்லாம் கட்டுப்படுத்த தமிழக அரசு ஒரு குழு அமைச்சு
முறைப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும், செய்வார். மாண்புமிகு தமிழக முதல்வர் நிச்சயம் செய்வார். சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உறுதுணையாக இருப்பார். அதேபோல் மத்திய அரசு ஒரு வெற்றி, ஒரு படம், எத்தனையோ படங்கள் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது. 100 படம் ரிலீஸ் ஆனால் 90 படம் ஃபெயிலியர், லாஸ். அந்த 90 ப்ரொடியூசர் காலி, எல்லாருக்கும் தெரியும் அந்த கணக்கு. ஆனால் 10 படம் தப்பியது, பெரிய படம் சின்ன படம் ஏதோ தப்பியது. பட் அப்படி ஜெயிச்சா வருமான வரி ரைடு நடத்தட்டும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சினிமாவுக்கு என்ன சலுகைகள் வழங்குகிறீர்கள்? அதுக்கு நான் வேண்டுகோள் என்னென்னா, நம்முடைய இன்றைக்கி பாரத் ஜனதாவில் நிறைய சினிமா சகோதரர்கள்லாம் நிறைய இணைஞ்சிருக்காங்க, பேரரசு கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு சில திட்டங்களை வகுத்து முதல்ல சினிமாவை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கணும். இன்னும் தொழிலாக அங்கீகரிக்கல சினிமா. பேங்க் லோன் கிடையாது, கிட்ட சேர்க்க மாட்டான் ப்ரொடியூசரை, பகைவு மாதிரியே பார்ப்பான், ஏதோ மோசக்கார மாதிரியே நினைப்பான். இதையெல்லாம் முறைப்படுத்தி மத்திய அரசு சில திட்டங்களை வகுத்து சினிமா மேலும் வளர உதவி பண்ண முடியும். பிரதமர் மோடி அவர்கள், எல் முருகன் இருக்கிறார் அமைச்சர், அப்படிப்பட்டவங்கள்லாம் நம்ம ஒரு குழுவாக போய் அவங்கள மத்திய அரசு என்னென்ன பண்ணுமோ அதை நமக்கு செய்ய வேண்டும் என்றால் இந்த சினிமா உலகம் பொற்காலமாக அமையும் என்பதை சொல்லி, அப்போ இந்த சின்ன படங்களெல்லாம் சின்ன ப்ரொடியூசர்ஸ் கடைசி நேர படுற கடைசி நேரத்தில் இந்த பிரசவ வேதனை, அதுக்கு தான் சார் அதை டெலிவரின்னு பேர் வச்சான். ரிலீஸை டெலிவரி, என் தாய் கர்ப்பிணி தாய் இந்த குழந்தை பிறக்கும்போது என்ன உயிரை பணம் வச்சு இல்லை குழந்தை பிறக்கிறான், அதை போல் ஒரு படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் நேரத்தில் கியூபுக்கு பணம் கட்ட முடியல சார், கியூபுக்கு கட்ட முடியல சார் பணத்தை. கோடி கோடியாக செலவு பண்ணி, 12 கோடி 15 கோடி செலவு பண்ணி படத்தை எடுத்துட்டு கியூபுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறேன். ஏன்னா நான் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பண்ணப்போ என்கிட்ட வந்த ப்ரொடியூசர்ஸ் கதறியது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது, என்ன பாவப்பட்ட போனால் ப்ரொடியூசர். ஆகவே அரசாங்கங்கள் இதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று என் வேண்டுகோளாக வைத்து, கடத்தல், கேரளாவுக்கு அரிசி கடத்துகிறாங்க, ஏன் மாடுகள் கூட கடத்துகிறாங்க, அப்புறம் மணல் கடத்துகிறாங்க, சந்தன கடத்தல், சந்தன மரம் கடத்துகிறாங்க, கிரானைட்ஸ் கடத்துகிறாங்க, பெண்களை கடத்துகிறாங்க, குழந்தைகளை கடத்துகிறாங்க, தொழில் அதிபர்களை கடத்துகிறாங்க. கடத்தல் என்பது இன்றைக்கு பல பரிமாணங்களை, பல வகையில் கடத்தல்கள் நடைபெறுகிறது. இதில் ஏதோ ஒரு குழந்தை கடத்தல் இருக்கும் என்று கருதுகிறேன், இல்லை குழந்தை தானே, குழந்தை கடத்தல் ஒரு நல்ல சப்ஜெக்ட், அதை ஒரு கிரைம் சேர்த்து ஒரு அற்புதமாக நம்முடைய இயக்குனர் தந்திருக்கிறார், இந்த படம் வெற்றி பெறும். கடத்தல் படம் மக்களின் உள்ளத்தை கடந்து ஒரு மகிழ்ச்சியை தந்து இது வரவேற்பை பெறும். வெற்றி பெற்றால் இந்த ப்ரொடியூசர் அடுத்து படம் ஆரம்பிப்பார், பல 100 தொழிலாளர்களுக்கு தொழில் கொடுப்பார், வேலை கொடுப்பார். ஆக மற்ற பெரிய சம்பளம் வாங்குகிறவர்களெல்லாம் ஒன்றும் வேலை கொடுக்கறதில்ல, அவங்க வேலை வாங்கின பணத்தை அடிக்கிட்டு அவ்வளோதான், அந்த பணம் வெளியே வராது, அது ஒரு கருப்பு பணம் மாதிரி தான் போயிடுது. ஆக தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, தொழில் கூட அடுத்து படம் ஆரம்பிக்கிறார். அசல் வந்தாலே போதும் சார் எங்களுக்கு, நாங்கள் அடுத்து படம் ஆரம்பிக்கிறோம், 1000 தொழிலாளிக்கு வேலை கொடுக்குறோம், பல குடும்பங்களை காப்பாற்றுறோம், பல கலைஞர்களை உருவாக்குறோம். ஆக ஒரு தியாக தொழில் தான் தயாரிப்பாளர்கள், தியாகம் பண்ணுறோம் என்பதை சொல்லி வெற்றி பெற வேண்டும். எல்லா சிறுமுத்து நல்லா பண்ணுங்க. நான் வேண்டுகோள் என்னென்னா, யாரோ ஒருத்தர் தூண்டி கொண்டாடுறாங்க ஆசைப்பட்டு அரம்பல, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வாங்க, அங்கே ஒரு குழு போட சொல்லியிருக்கோம், தலைவர் போடுவார், அங்கே வாங்க கேளுங்க, என்ன பட்ஜெட், எத்தனை நாள் எடுக்க போகிறார், செலவு எவ்வளோ, எத்தனை நாளில் முடிக்க போகிறார், இதெல்லாம் அங்கே வந்து சொன்னீங்கன்னா அந்த இயக்குநருக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும். சரி, தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோம், இதை நம்ம பெருசாக கொண்டு போய் ப்ரொடியூசரை மாட்டி விடக்கூடாது என்ற கொஞ்சம் சின்ன அச்சம் இருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றில் கைடு உங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் தான் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும். எங்கள் விநியோக சங்கம் இப்போ படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஒரு முயற்சி பண்ணுறாங்க, என் விநியோக சங்கமும் சேர்ந்து தமிழ்நாடு பூரா
நான் வினோத் சங்க ஃபெடரேஷன் செக்ரட்டரி. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நானும் சேர்ந்து உதவி செய்வேன்னு சொல்லி கடத்தல் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.